களம் மாறுகிறது தமிழ் சினிமா. சற்று முன் சங்கிகளுக்கு கிடைத்த மகிழ்ச்சி செய்தி. முன்பெல்லாம் தமிழ் சினிமாவில் இந்து மதத்தை விமர்சனம் செய்யும் திரைப்படங்கள் வெளியாகும், அதனை சமூக சீர்திருத்த படங்கள் என சிலர் கொண்டாடுவது உண்டு. ஆனால் அது தற்போது தலைகீழாக மாறியிருக்கிறது. இந்துக்கள் பார்வையை கூறும் திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியாகி வெற்றியை குவிக்க தொடங்கியுள்ளன. இந்த சூழலில் கடந்த 7ஆம் தேதி தமிழகத்தில் TNS24 முதன் முதலில் செய்தி ஒன்றை சுட்டிக்காட்டியது. சமூக வலைதளத்தில் சரவண பிரசாத் என்பவர் பொன்னியின் செல்வன் ட்ரெய்லரில் நடைபெற்ற கிரிப்டோ வேலையை TNS24 சுட்டிக்காட்டியது. அது தற்போது இந்திய அளவில் எதிரொலிக்க படக்குழு அதிர்ந்து போய் உண்மையை சொல்லியுள்ளது. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் குதிரை வண்டிகள் செல்லும் போது அம்புகளால் தாக்கப்பட பொன்னியின் செல்வன் தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட ட்ரெய்லர்களில் நாராயணா என்று ஆழ்வார்க்கடியான் சொல்கிறார். அதே நேரத்தில் தமிழ் ட்ரெய்லரில் ஐயோ என்கிறார். தமிழ் மன்னர்களை பற்றிய படங்களை எடுக்கும் போது முக்கியமாக தமிழ் மண்ணில் அவர்கள் எந்தளவு சனாதன தர்மத்தை கடைபிடித்தார்கள் என்பதை காட்டாமல் மறைத்து மதமாற்றத்துக்கு உதவுகிறாரா மணிரத்னம் என்ற கேள்வி எழுந்தது. இதனை முதன் முதலில் சுட்டிக்காட்டியது TNS24. அதன் பிறகு சமூக வலைதளங்களிலும் மற்றும் பிரபல பத்திரிகையாளர் பாண்டே உள்ளிட்டோர் வீடியோ வெளியிட்டனர். இந்த சூழலில் மணிரத்னத்திடம் பத்திரிகையாளர் ஒருவர் நேரடியாக, ஏன் மலையாளம், கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு ட்ரெய்லர்களில் நாராயணா என இருக்கிறது, தமிழில் மட்டும் ஐயையோ என வைத்திருக்கிறீர்களே என கேட்க, ஒரு நிமிடம் அதிர்ந்து போன மணிரத்னம் படத்தில் முழுவதும் நாராயணா என்றுதான் வரும் என கருத்து தெரிவித்துள்ளார். இந்து திரையுலகே இந்துக்கள் எதிர்ப்பால் முடங்கி போயிருக்கிறது. பாலிவுட் திரைப்படங்களை இந்துக்கள் புறக்கணிக்க சினிமா தியேட்டர்கள் காற்றாடுகின்றன. அதே நிலைமை மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் படத்திற்கும் வரலாம் என்பதால் முன்கூட்டியே படக்குழு சர்ச்சையில் சிக்காமல் இருக்க தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்தி சினிமாவைப் போல் தமிழ் சினிமாவிலும் சங்கிகள் கை ஓங்கி இருப்பதன் வெளிப்பாடே மணிரத்னத்தின் ஐயையோ வெளிப்பாடு என்கின்றன விவரம் அறிந்தவர்கள். 2G அக்யூஸ்டில் ஒருத்தர் கார் வாங்கிட்டு அவரை பற்றி ஒருத்தர் வந்து எடிட்டோரியல் போடுறார். அவர் இன்றைக்கி ட்வீட் போட்டு என்னை பற்றி சொல்கிறாரு, இவர் வந்து ஜாதி எழுத்துட்டார் அப்படின்னு. ஒரு தமிழ்நாட்டினுடைய மூத்த பத்திரிகையாளர் 2G கேஸில் அக்யூஸ்டுக்கிட்ட காரை இலவசமாக வாங்கிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட்டிங் பண்ணி பேப்பரில் போடுறார். அவர் என்னை பற்றி சொல்கிறாரு, இவர் வந்து ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜேர்னலிஸ்ட்டை பற்றி சொல்கிறார். எனக்கு அந்த சகோதரி எந்த மதம்னு கூட தெரியாது. சகோதரி போட்டிருக்கக்கூடிய வார்த்தை தவறு, இது தவறு என்று தட்டி கேட்டோம். என்னென்றால் என்னுடைய கடமை, என்னுடைய தலைவனுடைய உழைப்பை கொச்சைப்படுத்தணும்னு நான் விட மாட்டேன். நீ என்ன வேணாலும் இருந்து நான் விட மாட்டேன், எங்கே வேணாலும் இருந்து விட மாட்டேன். அதை பார்த்துட்டு சும்மா நாங்களாம் உட்கார்றக்கெல்லாம் இங்கே வரல. உடனே சொல்லுவாங்க, பிஜேபி ஏன் நியூஸ் சேனல் டிபேட்டுக்கு வரல? உடனே வாங்க, வாங்க, வாய்ப்பு சரியாக கொடுக்கும் பொழுது வருவோம். பிஜேபி மூலமாக தான் டிஆர்பியை ஏற்றணும் அப்படின்னா பிஜேபிக்கு வேறு ரூட்டு தெரியும், எப்படி இந்த பிஜேபியினுடைய டிஆர்பியை ஏற்ற முடியும் அப்படின்னு. அதனால் நமக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எப்போதும் சண்டை கிடையாது. ஏனென்றால் கடினமாக உழைக்கக்கூடிய நண்பர்களாக தான்